இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது கடல் நீருக்கும் நன்னீருக்கும் இடையிலான ஒப்பீடு பற்றி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். முதல்ல அடர்த்தி என்ற ரீதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடல் நீர் அடர்த்தி கூடியதாக காணப்படுகிறது, நன்னீர் அடர்த்தி குறைந்ததாக இருக்குது. கடல் நீர் இப்படி அடர்த்தி கூடியதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அந்த கடல் நீரில் நிறைஞ்சிருக்கிற உப்பு. அடுத்து இந்த கடல் நீர் மற்றும் நன்னீரினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்ப்போம். அந்த வகையில் 97.5% கடல் நீர் காணப்படுகிறது, 2.5% நன்னீர் இருக்குது. கடல் நீரில் என்ன ரசாயனம் இருக்குதுன்னு பார்த்தா கடல் நீரில் வந்து சோடியம் குளோரைட் ரசாயனம் காணப்படுகிறது. நன்னீரினை பொறுத்தவரை நன்னீரில் வந்து உப்பு என்பது மிக மிக குறைவு. அடுத்து வந்து டென்சிட்டியை பற்றி பார்ப்போம். 1 லிட்டர் கடல் நீரில் 1.025 கிலோகிராம் டென்சிட்டி காணப்படுகிறது. நன்னீரை பொறுத்த வரைக்கும் 1 கிலோகிராம் டென்சிட்டி 1 லிட்டரில் இருக்குது. அடுத்து பாயிலிங் பாயிண்ட், அதாவது வந்து ஆவியாகிற தன்மையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடல் நீரில் ஆவியாகிற தன்மையில் வந்து 102 பாகை செல்சியஸாக காணப்படுகிறது, நன்னீரில் 100 பாகை செல்சியஸாக இருக்குது. அடுத்து ஃப்ரீஸ் டெம்பரேச்சர், உறைபனி அதாவது உறைந்த நிலையில் இருக்கிற டெம்பரேச்சரை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடல் நீரில் 28.4 பாகை ஃபாரன்ஹீட்டாக காணப்படுகிறது, நன்னீரில் 32 ஃபாரன்ஹீட்டாக இருக்குது. அடுத்து சுவைத்தன்மை தொடர்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடல் நீரில் வந்து உப்பு சுவை அதாவது உவர்தன்மை இருக்கிறதால உப்பு சுவை காணப்படுகிறது, நன்னீரினை பொறுத்த வரைக்கும் அதற்கு சுவை என்பது இல்லை. அடுத்து இந்த நீரினுடைய ஃபவுண்ட், அதாவது கடல் நீரின் ஃபவுண்டும் நன்னீருடைய ஃபவுண்ட் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கடல் நீர் வந்து சமுத்திரங்கள் கடல்கள் போன்றவற்றால் உருவாகுது, நன்னீரினை பொறுத்தவரை கிளாசியர் லேக்ஸ் ரிசர்வியர்ஸ் பொன்ஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் வெட்லேண்ட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் போன்றவற்றின் மூலம் இந்த நன்னீர் உருவாகுது. கடல் நீரினை பொறுத்தவரை அதில் என்னென்ன வாழுதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் கடல் நீரில் வந்து கடல் வாழ் உயிரினங்கள் அதில் வாழுது. நன்னீரினை பொறுத்தவரை இதில் வந்து இந்த நன்னீரினை பேஸ் பண்ணி வந்து பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் இருக்குது. அடுத்து இந்த ரெண்டு நீரினுடைய தேவைக்கேற்ப அதை வந்து நாங்கள் ஒப்பீடு செய்கின்ற போது கடல் நீர் வந்து மீன்பிடி கைத்தொழிலுக்கு ஒரு முக்கிய பாயிண்டாக காணப்படுகிறது, நன்னீரினை பொறுத்தவரை அது குடிநீருக்கும் அக்ரிகல்ச்சர் சர்வீஸுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடல் நீர் மற்றும் நன்னீரினுடைய ஒப்பீடு தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.